ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ்மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டாட் நெட். ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் சிசாப் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டாட் நெட். ஸோ டாட் நெட்னா என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து வாட் இஸ் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டாட் நெட். ஸோ டாட் நெட்னா என்ன, ஓகேங்களா? ஸோ டாட் நெட் எதுக்காக யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ டாட் நெட்னா நத்திங் பட் டாட் நெட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க், ஓகேங்களா? ஸோ டாட் நெட் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க். இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாகவே டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ஈஸியாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாம்ளே வந்து எல்லா கோடையும் எழுதி டெவலப் பண்ண தேவையில்லை. டீஃபால்ட்டாகவே சம் நெசசரி கோட்ஸ் வந்து அவங்களே டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. சம் செட்டப் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செட்டப் வச்சு நம்ம கோடு வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எவ்ரித்திங் கோட், எல்லா கோடையும் நீங்களே எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லாமே அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான லாஜிக் எழுதி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை பிஸ்னஸ் லாஜிக் எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இந்த ஃப்ரேம் ஒர்க், டாட் நெட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க். இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்கை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. சிசாப்பும் மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? மற்ற வேறு எந்த மேக்கு, லினக்ஸு, அந்த வேறு எந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இன்னும் அப்கமிங்கில் வந்து டாட் நெட் ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த டாட் நெட் ஃபைவ் வந்து டாட் நெட் கோர் ஆர் டாட் நெட் ஃபைவ் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லா இதுலேயுமே சப்போர்ட் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து எப்போ வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டாட் நெட் வந்து எப்போ வந்து டெவலப் பண்ணாங்களோ ஸ்டார்டிங்கில், அப்போருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் நெட் வந்து ஒன்லி வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் மிஷின், ஓகேங்களா? விண்டோஸ் ஓஎஸ் அந்த மாதிரி விண்டோஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் தவிர வேறு எதுலேயுமே வந்து சப்போர்ட் ஆகாது. டாட் நெட் கோர்னு ஒன்று இருக்குது, டாட் நெட் ஃபைவ்னு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஃப்யூச்சரில் பார்ப்போம். நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம். பட் இப்போதைக்கு என்னென்னா டாட் நெட் அப்படிங்கிறது, ஓகேங்களா, டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒன்லி வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் நெட் வந்து சப்போர்ட் மோர் தென் 60 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது நீங்கள் டாட் நெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மோர் தென் இந்த டாட் நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் எழுதுவோம், லாஜிக் எழுதுவோம். ஸோ வி ஆர் டெவலப்பிங் த ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த டாட் நெட்டை வந்து மோர் தென் 60 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? அது என்ன 60 லாங்குவேஜஸ்? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிசாப் சப்போர்ட் பண்ணும், எஃப்சாப் சப்போர்ட் பண்ணும், விபி விசுவல் பேசிக் சப்போர்ட் பண்ணும், C++ சப்போர்ட் பண்ணும், JSAP அண்டு மோர் தென் இருக்குது. ஸோ அது என்ன சிசாப்? என்னன்னா நீங்கள் ஒரு டாட் நெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எந்த சிசாப் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறீங்களா, எஃப்சாப் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறீங்களா? சிசாப்னா சிசாப் சின்டெக்ஸ், சிசாப்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். எஃப்சாப்னா எஃப்சாப்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். விசுவல் பேசிக்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். C++னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். JSAP ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சின்டெக்ஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் நம்ம, ஓகேங்களா? மெயினாக எல்லா கம்பெனிஸ்லையும் மெயினாக யூஸ் பண்ண போகிறது VB.NET ஆர் CSAP.NET. நம்ம இதுக்கு முன்னாடி சிசாப்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ சிசாப் ப்ளஸ் டாட் நெட் தான் CSAP.NET. ஸோ CSAP.NET யூஸ் பண்ணி தான் எல்லா கம்பெனிஸும் மேக்ஸிமம் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ரேர் சிசாப் ஆர் விபி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா CSAP.NET யூஸ் பண்ணி ஆர் VB.NET யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் நாம் இந்த பிளேலிஸ்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறது சிசாப் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சிசாப் அப்படிங்கிறது இந்த டாட் நெட் வந்து மோர் தென் 60 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது சிசாப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இப்போ வந்து ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் சிசாப் வந்து பார்த்திங்கன்னா 8.0. ஸோ ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் சிசாப் என்னென்னா 8.0. ஸோ அந்த 8.0, ஓகே, ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஸ்டார்டிங் வெர்ஷன் 1.0, ரீசெண்ட் வெர்ஷன் 8.0. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது லேட்டர் வீடியோவில் பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து டாட் நெட் பற்றி ஓவராலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அது வாட் இஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்
ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி ஒரு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து csharp.net வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு இமெயில் ஐடி மூலமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை ட்விட்டரில் பிங் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பிங் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டட் மோர் வீடியோஸ் இல்லை அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா எஸ் இன்ஃபோ வீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி எந்த ஐடியா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்காக சிம்பிள் பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ குட் டே.